ஹலோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் என்ன எக்ஸீஸ் நம்பர் நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ சம் நம்பர் த்ரீ ஜீரோ டூ பை இ பவர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் க்யூப் டூ என் ப்ளஸ் ஒன் எக்ஸ் டிஎக்ஸ் கேட்டிருக்காங்க நான் என்ன செய்கிறேன்னா லெட் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்பவர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் க்யூப் டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த ஃபுல் சம்மை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை ஜீரோ மாதிரி இதை டூ ஏ மாதிரி நினச்சிக்க போகிறேன் அப்போ டூ ஏ மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் டூ டூஏனால் பை பை மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் இந்த அப்பர் லிமிட்டில் இருக்கிறது டூ ஏவாக நினச்சிக்கோங்க இந்த பைக்கு பதில் ஏ இங்கே நினச்சிங்க இப்போ டூ ஏ மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் தட் இஸ் எஃப்எஃப் பை மைனஸ் எக்ஸ் போட போகிறேன் அப்போ இந்த சமையலில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் பை மைனஸ் எக்ஸ் வந்துடும் இ காஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல பை மைனஸ் எக்ஸ் ஓல் ஸ்கொயரை வெளியில் போட்டுக்கிறேன் ஓல் ஸ்கொயர் வெளியில் போட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கே வரேன் காஸ் டூ என் ப்ளஸ் ஒன் எக்ஸுக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணும் பை மைனஸ் எக்ஸ் cube இருக்குல்ல இதை ஒட்டு மொத்தமாக வந்து வெளியில் போட்டுக்கிறேன் வெளியில் போட்டுக்கிறேன் ஒரு முக்கியமான formula நமக்கு காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் cos மைனஸ் minus காஸ் ஒன் எயிட்டி cos X மைனஸ் second ஏன்னால் வரும் second செகண்ட் sin சைனோட வீடு காஸ் வர்றதுனால நெகட்டிவ் வரும் இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் எக்ஸஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்போ இ பவர் மைனஸ் காஸ் எக்ஸ் ஓல் ஸ்கொயர் அதே மாதிரி காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் எக்ஸ் காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் எக்ஸஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இதெல்லாம் எதுவும் பாதிக்காது உங்களுக்கு காஸ் டூ என் ப்ளஸ் ஒன்லாம் அப்படியே தான் இருக்கும் இது மட்டும்தான் பாதிக்கும் ஒன் எயிட்டி மைனஸ் எக்ஸஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் வந்துடும் இங்கே எக்ஸ் வந்துடும் ஒரு கியூப் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸாகிடும் அதனால் இ பவர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பழைய மாதிரியே வந்துடும் உங்களுக்கு பழைய சம் வரும் க்யூபு பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும் காஸ் டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் இந்த க்யூப் இந்த இடத்துக்கு வந்துடும் நம்ம பழையசம் அப்படியே ரிட்டன் ஆகும் பழையசம் அப்படியே வந்துடுச்சு பாருங்கள் நம்மளுடைய ஓல்டு சம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வந்திருக்கும் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இதான் நம்மளுடைய ஒரிஜினல் சம் எஃப் எக்ஸ் எக்ஸ்ட்ரா மைனஸ் ஃபிட்டிங்கோடு வந்திருக்கும் டூ ஏ மைனஸ் எக்ஸ் அப்போ டூ ஏ மைனஸ் எக்ஸ் போட்டு எக்ஸ்ட்ராவாக மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து முடிஞ்சிருக்கு த ப்ராப்பர்ட்டி டெல்ஸ் தட் இஃப் எஃப் ஆஃப் டூஏ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் எஃப்ஆஃப் வந்து வந்துட்டால் இந்த மாதிரி வந்துட்டால் இஃப் இந்த மாதிரி வந்துட்டால் இன்டக்ரேஷன் ஜீரோ டு டூஏ எஃப்ஆஃப் dx டிஎக்ஸோடைய ஆன்சர் ஜீரோ அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லுது இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எஃப்ஆப் டூஏ மைனஸ் எக்ஸ் ஆரம்பித்து மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்ததினால நம்மளுடைய ஒரிஜினல் சம் இன்டெக்ரேஷன் ஜீரோ டூ டூ ஏ டூ ஏக்கு பதில்தான் நம்ம பை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ 2a எடுத்துட்டு நீங்கள் எதை போட்டுக்கலாம் பை போட்டுக்கலாம் of x பதில் தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம் இ பவர் cos எக்ஸ் தென் sorry சாரி cube 2n ப்ளஸ் ஒன் into எக்ஸ் தாராளல ஜ போட்டுலாம் இந்த ப்ராட்டி பிரகாரம் இதோட ஆன்சர் நெட் வேல்யூஸ் பெஸ்ட் ஆப்ஷன் பி தேர்ட் ஆப்ஷன் இஸ் யூர் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் சம் இன்டகிரேஷன் X dx ஓடைய ஆன்சர் ஜீரோ எப்போ வருன்னால் இந்த கண்டிஷன் ஃபில்ஃபில் பண்ணணும் எஃப்எஃப் x மைனஸ் எக்ஸ் to மைனஸ் f of கண்டிஷன் ஃபில்ஃபில் பண்ணால் தான் இது ஜீரோவாக மாறும் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சம்மை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் thank you